டாடி, வீட்டில் இருக்கும்போதாவது இந்த மேஜிக்கெல்லாம் செய்யறத விடலாம்ல. என்னோட ஒவ்வொரு அசைவிலையும் மேஜிக் இருக்குமா? எப்படி விட முடியும் சொல்லு. மம்மி உயிரோட இருந்தா இன்னும் உங்க மேஜிக் எல்லாம் மாயமா இருக்கும். யா மேஜிக்ல மயங்கிதா உங்க அம்மா என்ன லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாமா? கரெக்ட் தான். ஃபேஸ் பார்த்து எப்படி ஓகே சொல்லிருப்பாங்க? என்ன இன்னைக்கு எத்தனை ஹீரோக்கள் வந்தாலும் யா லெவலுக்கு இதுவரைக்கும் யாராலயும் வர முடியல. அப்படி சொல்லாதீங்க டாடி, பாவோ இத அவர் கேட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அப்படியா? சரி விடு. அது சரி, உன் செலக்ஷன் எப்படி இருக்கும்? என் செலக்ஷனா 100% கரெக்டா இருக்கும். சும்மா ஸ்டைல திரும்பினா போதும். வாவ், வாட் எ வாக்கிங் ஸ்டைல். அவர் சிரிக்கிற அழகு இருக்கே. டிராகுலா சிரிப்பா டாடி, உப்பா சூப்பரா இருக்கும் சொன்னமா. ஆகாஷ் நீ எங்கப்பா இருக்க? போடா சர்க்கஸ் காட்ட வேண்டா. ஓகே, ஹலோ காயத்ரி. ஹலோ காயத்ரி மேடம். செம்ம கோவத்தில் இருக்காங்க போட்டிருக்க. ஹாய். சீக்கிரமா வரணும் தான் நினைச்சேன். காயத்ரி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்காம நீ பிளீஸ் இங்க பாரு. நீ சீதா விட்டுருக்கடா. நீ சீதா விட்டுருக்கடா. நீ சீதா. நீ
ராசா, அவளை காப்பாத்துறதுக்கு வீணா முயற்சி பண்ணி செத்து போவாத. அவளை நாங்களே அனுப்பி வைப்போம். கொஞ்சம் மூடிக்கிட்டு அது வரைக்கும். ருத்ரா, அப்பாவை பசங்க வாழ்க்கையில குறுக்கிடுற உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு அழிக்க முடியாத முத்திர வைக்கிற ருத்ரா. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, நான் அவரை உண்மையாவே காதலிக்கிறேன். காதலா? அப்படின்னா என்னடி அற்பமான இந்த அழக வச்சுக்கிட்டு அப்பாவை பசங்களை மயக்கி உங்க தேவைகளை தீர்த்துக்கிட்டு தூக்கி எரிஞ்சறீங்க, அதுதான் உங்க காதல். இதத்தானே காதல்னு சொல்ல வரீங்க? ஏடி இதுவாடி காதல்? சினிமா, பார்க், பீச், கேண்டீன் சுத்துறது, ஃபேஸ் கிரீம், லிப்ஸ்டிக், ஜீன்ஸ், இன்னும் ஏன் இன்னர் வரைக்கும் இன்னும் எத்தனையோ கிஃப்ட்டுங்க. ஏடி உங்களால இந்த ஸ்டிக்கரை போட்டு கூட காசு கொடுத்து வாங்க முடியாது. இப்படி உங்க ஆசா பாசத்துக்கெல்லாம் பசங்களை பலிகாடு ஆக்குறீங்க. ஏண்டி ஏண்டி அதுக்கு காதலுங்கிற போர்வை எடுத்து போத்திக்கிறீங்க? ஒரு உயிரோட விளையாடுறீங்க. ஆம்பளைங்க கண்ணத்துல அரைஞ்சா நீங்க நெஞ்சில நெஞ்சில அரைறீங்கடி. கேட்க மாட்டேன். உன்ன மாதிரி பொண்ணுங்களோட வலையில விழுந்து ஏமாந்து நெஞ்சு வெடிச்சு செத்து போன எத்தனையோ பசங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னா மரணத்தோட வேதனை நீ அனுபவிக்கிறதுல தப்பே இல்லடி, தப்பே இல்லடி, தப்பே இல்ல. தேவையில்லாம செத்து போவாதம் சொன்ன கேட்க மாட்டேன். போடி ஏய், பிரேமம், இஸ்கு, காதல், லவ், இதெல்லாம் என்னடா வெங்காயம்? எல்லாம் ஏமாத்து வேலை. டேய், என் ஸ்டைல சொன்னதை உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க ஸ்டைல அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லுங்கடா. வாவ் சீதா, பாய். ஹேய், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதா. நான் எத்தனையோ ரேப் பாத்திருக்கேன், ஆனா மரத்து மேல ரேப் பண்றது இப்பதான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம்மா. எனிவே, உன் பேரு கின்னஸ் ரெக்கார்ட்ல வந்துரும். பாய். வாங்கடா போலாம். என்னடி பண்ணுவ? இது என்ன தெரியுமா? கேமரா, மொபைல், இங்க நடந்தது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இத மட்டும் நெட்ல விட்டேன்னு வையே, மொத்த உலகமும் பாக்கும். ஜாக்கிரத. நீ என்னடி சொல்ற? என் பையன் உன்னை கெடுத்துட்டானா? நீ சொல்றது நிஜம்தானா? ஏ பையனுக்கு உன்னெல்லாம் கூட பிடிச்சிருக்குன்னா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தாண்டி. அதுக்கே நீ கொடுத்து வச்சிருக்கணும். போ. நீ எல்லாம் ஒரு அம்மாவாடி. என்னடி ஓவரா பேசுற? என் பையன் உன்னை தொட்டுட்டாங்கிற திமிர்ல பேசுறியா? உன்ன வெளிநாட்டுக்கு வித்துருவேன். ஜாக்கிரதா. விடுறா. அம்மான்னு ஒரு குழந்தை பெத்தவளை பார்த்து அன்பா கூப்பிடுறத கேட்டா பெத்தவளுக்கு சந்தோஷம்தான். அந்த குழந்தை எழுந்து நடக்கும்போது அம்மான்னு அழைச்சா இன்னும் அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். டிராயர் போட்டு தெரிஞ்சிட்டு இருந்த பையன் பேண்ட் போட ஆரம்பிச்சிட்டானா அவ ஊர்ச்சி போயிடுவான். அதே மாதிரி ஏன் பிள்ளைக்கு ஆசை வந்து உன்னை கெடுத்துட்டான்னு நீ சொல்றத கேட்கும் போது இந்த அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்காதா? உன்ன மாதிரி ஒரு அம்மா இந்த உலகத்திலே கிடையாது. அதை என்னடி நீ சொல்றது? நானே பெருமையா சொல்லிக்கிறேன், என்ன மாதிரி ஒரு அம்மாவை நீ இந்த உலகத்துல எங்கேயுமே பாத்திருக்க முடியாது. புரிஞ்சுதா? அடியே, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என் பையன் இந்த உலகத்துல பிறந்தது அப்பாவி பசங்க வாழ்க்கையில குறுக்கிடுற உன்ன மாதிரி பொண்ணுங்களை அழிக்கிறதுக்கு தான். முதல்ல இடத்த காலி பண்ணு. வாடா என் ராசா, வா வா வா. இவளை நீ கெடுத்துட்டியா? அதை எங்கிட்டே வந்து சொல்றா? சுமாரடா, இவளை என்ன பண்றேன்னு நின்னு வேடிக்கை பாரு. என்ன திமிர் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என் புள்ளைய பத்தி என்கிட்டயே குறை சொல்லுவ? மரியாதையே என் புள்ள கால விழுந்து மன்னிப்பு கேளுடி. கேளு கேளுடி. அவகிட்ட உனக்கு எதுக்கு? என் பையன் சொன்னதுனால உன்னை விடுறேன், இல்லனா உன்னை இங்கேயே வெட்டி பொலி போட்டிருப்பேன். போடி, போய் எவனையாவது கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துற வழிய பாரு. ஏய், கல்யாணம் பண்றதுக்கு காசு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தரேன். அதை மீறி ஏதாவது பண்ண கைய கால கட்டி கடல வீசிடுவேன். ஜாக்கிரத. ஏய் நில்லடி, வீட்டுக்கு போய் சுடுதண்ணி போட்டு நல்லா தேய்ச்சு குளி. உடம்பு வலியெல்லாம் பஞ்சா பறந்துரும். புரிஞ்சுதா? டேய் தடியா, பையன் களப்பா வந்திருக்கான், போய் கோழி அடிச்சு உரிச்சு கொண்டு வா. சரிங்கம்மா, இப்பவே வா. பின்ன நாளைக்கா? சீக்கிரம் வாடா.
ஐயா அம்மா தம்பி தம்பி தர்மமணன் தம்பி காஞ்சி போய் கிடக்கு. ஏதாவது போட்டு போக தம்பி 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 ஐயா அம்மா தர்மமணங்கம்மா சார் தர்மமணங்க சார் சார் தர்மமணங்க சார் சார் சில்லறல போயா நான் தர வாங்கிட்டு போடா இவனுக்குலாம் ஒரு ஃபேண்ட் சட்டை. ஐயா ஐயா தர்மமணங்கய்யா ஐயா தர்மமணங்கய்யா என்னடா பண்ற என்ன செய்யறனா என்ன பண்றன்னு கேட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கண்ணா. பிச்சைடுறா நல்லாவே பிச்சை எடு. பகல்ல எடு ராத்திரியில எடு மதியானமும் எடு சாயந்தரமும் எடு. எவனை விடாத எல்லாருக்கிட்டையும் எடு. ஆனா மௌன சும்மா இருந்தா கொன்னுடுவேன். பிச்சைடுறா. நான் என்ன பிச்சை தானே எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் இவன் என்ன பிச்சை எடுத்து சொல்லிட்டு போறான் பிச்சைக்கார பைய. இதெல்லாம் தப்பு சும்மா இருங்க. சீக்கிரமா ஏசிபி ஆகுங்க.
ஆகாஷ். அம்மா கும்பிட்டுக்கோப்பா. என்னடா இதெல்லாம்? அம்மாவை மிஞ்சின தெய்வம் இந்த உலகத்துல எதுவும் இல்லம்மா. இந்த அம்மாவை படைச்சது கூட அந்த கடவுள் தான்ப்பா. இது உனக்கு தெரியாதா? என்னம்மா நீ, நீ அந்த காலத்து SLC, அது இந்த காலத்துக்கு டிகிரிக்கு ஈக்குவல். நீ இன்னும் தெய்வம் அம்மாவை கொடுத்துச்சு, தெய்வம் பொண்டாட்டியை கொடுத்துச்சு, தெய்வம் பிள்ளைய கொடுத்துச்சுன்னு திங்க் பிராக்டிக்கல்மா. அப்படின்னா கடவுளே இல்லைங்கிறியா? கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஏன்னா அது எனக்கு தெரியாத சப்ஜெக்ட். ஆனால் 10 மாதம் தன்னோட வயத்தில் சுமந்து இந்த உலகத்தை காட்டுற தாய மிஞ்சின தெய்வம் இல்லைங்கிறது என்னோட ஸ்டேட்மெண்ட். தட்ஸ் ஆல். அப்போ நான் கிளம்புறேம்மா. ஏ அவ்வளோ அவசரமா? ஆமா இல்லை, காயத்ரி வெயிட் பண்ணுவா, சீக்கிரம் போனோம்மா. எஸ். சுபமஸ்தோ. இந்த மாதம் 12ஆம் தேதி சுக்லபக்ஷ பஞ்சமி தேதியில் ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுப தினத்தில் வெள்ளிக்கிழமை காலையில் 9:00 to 10:30 சுப முகூர்த்தம். சுபம் என் தங்கச்சிக்கு செலவு குறைஞ்சது. ஏன்னா கேட்காதம்மா, 10 மணி வரைக்கும் யாரும் பட்டினியாக இருக்க மாட்டாங்க. ஏன் ரிசப்ஷனுக்கு வரமாட்டாங்களா என்ன? அம்மா காயத்ரி உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ஓகே. டேய் நான் எப்போ ஓகே பண்ணிட்டேமா. தேங்க் யூ. ஐயரே நீங்களே எடுத்தேன். ஐயா எடுத்து. எனக்கு வேண்டாம். உனக்கு சந்தோஷம் தானே? ஆனா எனக்கு எனக்கு டபுள் ஓகே. சரி. இவளே பரோட்டா, இவளுக்கு சப்பாத்தி வேணுமா? ஏ நானி, லைலாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? சே, அவங்க என்னை விட பெரியவங்க. தோடா சின்னவளா இருந்தா பண்ணிக்குவியா? டேய் இவனுக்கு செட் ஆக மாட்டா, ஆனா நம்ம தேவ் கரெக்டா இருப்பாடா. நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல? ஏண்டா லைலாவை பார்த்து அப்படி பயப்படுற? அதை ஏன் மாப்பிள்ள கேக்குற? அவ காத்துப்பட்டாலே ஒரு மாதிரி இருக்கு. டேய் ருத்ரா, லைலா லேடி தானா இல்ல வேற ஏதாவது? 100% அவ பொண்ணுதான். சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அவளை வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் பாட்டி தான். அவளுக்கு 6-7 வயசு இருக்கும் போது ஒரு கிழவன் வாழ்க்கையை கெடுத்துட்டான். அதான் இப்படி விக்ஸ் ஆகிட்டா. எப்படிரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. காலையில பேப்பரை திறந்தா அந்த கன்றாவி தானே படிக்க வேண்டியது இருக்கு. அன்னையில இருந்து இந்த லைலா லேடி சாடிஸ்டா மாறிட்டா. பின்ன லைலாவுக்கு பணம் எப்படி வருது? லைலாவோட பாட்டி அவ பேர்ல பிக்ஸட் டெபாசிட்ல பணத்தை போட்டு செத்துட்டா. பேங்க்ல மாசமான வட்டி, தங்கறதுக்கு பிளாட்டு, டைம் பாஸுக்கு நாம்ப. தட்ஸ் ஆல். நீ இது வரைக்கும் ட்ரை பண்ணலையா? என்னடா ட்ரை பண்றது? அது ஒண்ணு இல்ல, வீட்ல இருக்கும்போது ஏதாவது படிக்க ட்ரை பண்றியான்னு கேட்டேன். ஹாய் மச்சான். ஹாய் டா. ஹாய். ஹாய். ஹவ் ஆர் யூ? ஹாய். ஹே வெயிட்டர், 2 சேர்ஸ். நோ தேங்க்ஸ். எனி குட் நியூஸ்? இங்க வெட்டிங் இன்விடேஷன். வீட்டுக்கு வந்து கொடுக்கலாம் நினைச்சேன், இங்கே பார்த்ததனால கொடுக்கறேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. நோ ப்ராப்ளம். எங்க கொடுத்தா என்ன? நல்லா இருக்கியா காயத்ரி? ஃபைன். என்ன கல்யாண பொண்ணுனா கம்மியா பேசணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? ஏ நானி, எல்லாருக்கும் சேர்த்து ஒரே கார்டு தான், தனியா கொடுக்கலன்னு கோச்சுக்காத. பரவாயில்லடா. சரி நீ ஏசிபி ஆகுறது எப்போ? அதென்ன மார்க்கெட்ல கிடைக்கிற ஹேண்ட் கர்ச்சீஃபா? நினைச்ச போது வாங்க, அதுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குடா. எனிவே எல்லாரும் மறக்காம வந்துருங்க. ஓகே ஓகே வந்துடுறேன். ஓகே வாங்க போலாம். ஓகே ஆல் தி பெஸ்ட். இந்த பொண்ணு பெரிய ஆணவகாரி தான், எப்படி இழுத்துட்டு போறா பாரு. இவன் கையால் ஆகாதவ, அதனாலதான் அவளுக்கு அவ்வளவு திமிரு. லைலா பின்ன என்னடா, காலேஜ் படிக்கும் போது அவளை காதலிச்ச, இப்ப இன்னொருத்தன் கூட கல்யாணம், நாளைக்கு குழந்தை பிறக்கும், போய் குழந்தைக்கு கழுவிடு. லைலா
இத்தனை வருஷமா என் கூட ஃப்ரெண்டா இருந்து நீ என்ன புரிஞ்சிக்கவே இல்ல. வெரி பேட் லைலா. இந்த ருத்ரோட கண்ணுல மண்ண துவிட்டு பாதாள அறையில இருந்தாலும் நான் முத்திரைய பதிச்சிருவேன். அவனால மூணு முடிச்சுதான் போட முடியும், ஆனா என்னால. காயத்ரி எங்க போனான் தெரியலையே. காயத்ரி காயத்ரி இங்க என்ன பண்ற? எதுவும் இல்லத்த, ரூம்ல காத்து வரல, அதனாலதான் பால்கனிக்கு வந்தேன். அப்பாடா, ஒரு நிமிஷம் என் கொலையே நடுங்கி போச்சு. சரி, அவன் காத்துட்டு இருப்பான், சீக்கிரமா போ. போ. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படி இல்ல காயத்ரி.
எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் போதுமா? என்ன கொஞ்சம் உள்ள சரி வா போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே. ஐயோ, இப்படி ருத்ரா மட்டும் நம்மள பார்த்தானா அவ்வளவுதான். நீ அவனோட ஃப்ரெண்ட் தானே? அவனுக்கு லவர்ஸ்னாலே சுத்தமா பிடிக்காது. அவன் பயங்கர சாடிஸ்ட். பார்க்கிறதுக்கு அழகா இருக்கா? புலி கூட பார்க்க அழகா தான் இருக்கும். நம்ம மேல பாயற வரைக்கும் அழகுங்கிறது முகத்துல இல்ல, மனசுல இருக்கணும். எத்தனை நாளைக்கு நம்ம இப்படி திருட்டுத்தனமா காதலிக்க போறோம்? எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது போய் மேரேஜ் பண்ணிக்கலாம். அது எப்ப நடக்கும்? சீக்கிரமாவே. என்னடா செய்யற? அங்க வெயிலா இருக்குன்னு உட்காந்துட்டு இருக்க. பாரு, இந்த பாட்டல் பாண்டி முன்னாடி யாரும் சும்மா இருக்க கூடாது. அவங்க வேலையை ஒழுங்கா பாக்கணும். என்ன புரிஞ்சுதா? போட, அப்ப வேலையை பாரு. பகல்லையும் பாக்கணும், ராத்திரிலயும் பாக்கணும். அப்படி மட்டும் நீ டியூட்டி பாக்கல, உன் சங்க நான் அறுத்துருவேன். செய்வியா? இவன் என்னங்க வித்தியாசமா இருக்கா? இவனை மாதிரி ஒரு பைத்தியக்காரனை பாத்திருக்கீங்களா என்ன? சக்தி, ஐ அம் ராக்கி. ஐ அம் லைலா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் ரூமுக்கு வரீங்களா? எதுக்கு? யோகாசனம் கத்துத்தரேன். இந்த எக்ஸசைஸ விட அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு, நான் வரமாட்டேன். அப்ப ஓகே, நான் உன் இடத்துக்கு வந்து கத்துத்தரேன். அப்படின்னா சரி, வாங்க போலாம். அப்ப வீட்ல யாரும் இல்லையா? ஐ அம் லோன்லி, நான் தனியா தான் இருக்கேன். வாவ், ஐ அம் சோ லக்கி. நிறைய வித்தைகளை கத்துத்தரேன், வா போலாம். Wow! மாட்டிருப்பான் இனிமே அவன் வாழ்க்கையே நாசமா போச்சு. இனிமே அவனால கல்யாணமே பண்ணிக்க முடியாது.
மார்னிங் சார். சார், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சரவணன். சார், சப் இன்ஸ்பெக்டர் வெங்கடேஸ்வரன். சார், பிசி ராமகிருஷ்ணன். சார், பிசி கோபால். Glad to meet you all. சார், நோ தேங்க் யூ. ஏசிபி ஆகாஷுக்கு மாலை மரியாதைலாம் பிடிக்காது. மாலை போட்டுக்கணும்னா தலையை நீட்டணும், கிஃப்ட் வாங்கணும்னா கையை நீட்டணும். இது ரெண்டுமே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட். ஹோப் யூ காட் இட். எஸ் சார். தட்ஸ் குட் சார். உங்க சீட் சார். டெம்பரரி சேர்லலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நவ் யூ கேன் ரிலாக்ஸ். எனிவே, நீங்கள் எல்லாரும் ரொம்ப காலமாக இங்கே வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் நான் டைரெக்டாக ப்ரொமோஷனில் வந்திருக்கேன். ஸோ என்னை விட உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். பட் ஸ்டில், ஆஸ் அ சுப்பீரியர் ஆஃபீஸர், யூ ஹாவ் டு ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எஸ் சார். குற்றவாளி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் தண்டிக்கப்படணும், நிரபராதி ஏழையாக இருந்தாலும் காப்பாற்றப்படணும். போலீஸ்காரங்க கையை நீட்டுறதை விட, தலையை குனியறதை விட வேலையை ரிசைன் பண்ணிடுறது பெட்டர். காவி பக்திக்கு அடையாளம்னா காக்கி கடமைக்கு அடையாளம். கடமையை மறந்தவன், சுயநலத்துக்காக கை நீட்டுறவன், மனிதாபிமானத்தை இழந்தவன், பெண்களுக்கு எதிரானவன், இவங்களை எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி அயோக்கியங்களை ஷூட் பண்ண கூட தப்பு இல்லை. ஜஸ்ட் போலீஸ் உங்க நண்பன், நீங்க தைரியமா எங்க கிட்ட வாங்க, உங்களுக்கு தேவையான உதவி பண்ணணும், நீங்க ஸ்டேட்மெண்ட் அப்படி கொடுக்காம நீங்க வாடானா எவன் வருவான்? என் ஸ்டைல் நோ மோர் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒன்லி பிராக்டிக்கல் அப்ரோச். சார், போன் சார். கேக்குது. ஏசிபி ஆகாஷ். என்ன எவ்வளவு தூரம்டா நடக்கிறது சாமி? கொஞ்ச நேரத்துல தெரியும். வா. இந்த மாதிரி நல்லவங்களும் நம்ம ஊர்ல இருக்கீங்களா? ஆனா ஒரு விஷயங்க, நீங்க எனக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, மூணு வேலை மூக்கு மூட்டை சோத்த போட்டுருங்க. பேசாம வா. என்னங்க கீழே உட்காந்துட்டீங்க, என்ன பண்றீங்க? நீ கேட்டது இங்கதான் இருக்கு. பார்க்க தானே போற. என்னாச்சு உங்களுக்கு? இங்க வாங்க, இங்க வந்து விசித்து சொல்லுங்க. வர்ற வர்ற வர்றண்டா. சும்மாவா இருக்க செம்பு தலையா? என்னங்க இவங்க, நான் சும்மா தான் இருக்கேன், வேலை கொடுப்பானுங்க பார்த்தா வளைச்சு வளைச்சு அடிக்கிறானுங்க. ஆமா, விடுங்கடா சாமி. என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிய. அதான் செய்யலான்னு சொல்றேன்.
நடிச்சு தங்க மாட்டேன், நாலு மாசம் தூங்க மாட்டேன், வீடு போய் சேர மாட்டேன். எவன்டா அது அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பப்ளிக்ல இப்படியா நடந்துக்கிறது? டேய் என்னடா செய்ற? ஒன்னதான் கேக்குற, நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையா? நான் வாயில பேசும்போது நீங்க ஏன் கை நிட்டுறீங்க? நீ என்னடா செஞ்சிட்டு இருக்க? அண்ணே யாரும் சும்மா இருக்க கூடாதுன்னு வேலை செய்ய சொல்லிட்டு இருப்பேன். என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கேன்னு கேட்டேன். சும்மா இருக்கிறவங்கள வேலை செய்ய சொல்லி அடிப்பேன். என்ன செய்யறேன்னு கேட்டேன். நானா இப்படி கேக்குறீங்க? நான் சும்மா தானா இருக்கேன்? இனிமே சும்மா இருக்க கூடாது. சும்மா இருக்கிறத பார்த்த போலீஸோட அவள அடிப்பானா? கோலி எல்லாம் கிடையாது, கன்னு. அண்ணா ஷோக்கா இருக்கா? அம்மா உன் பேர் என்னண்ணா? ஆகாஷ், ஏசிபி ஆகாஷ். அடடி ஏசிபியா? நீ எல்லாம் ஒரு ஆளு. என் கூட இருந்த பசங்க எல்லாம் போயிட்டாங்க, இனிமே எதுக்கு இந்த கோலி? கிளம்பிட்டா? அங்க பாருங்கடா, பார்க்ல இடம் இல்லைன்னு இங்க வந்து சுத்துதுங்க பாத்தியா? சும்மா நம்ம வேலையை காட்டலாமா? டேய் வேணாண்டா, அவங்க ஏதோ பைக் ஓட்ட கத்துக்கிட்டு இருக்காங்க போல் இருக்கு. என்னடா ரொம்ப ஃபீல் பண்ற, போய் அடி. லைலா அவங்கள விட்டுறா பாவம். ஏன் ஃபீல் பண்ற? அது உன் தங்கச்சியா? இல்லவா மச்சானா? டேய் அவங்க யாரா இருந்தா என்ன பாவம், அவங்க பைக் ஓட்ட நடக்கிட்டு இருக்காங்க. டேய் ருத்ரா, இவனை என்னன்னு கேளு. அதுக்கு இல்லடா, வாயப்பட சொல்றல. பையன் செத்துட்டாண்டா. பொண்ணு பொழைச்சிட்டாள. என்னடா ரொம்ப தான் ஃபீல் பண்றா, செத்தா எப்படிதான் திரும்ப வரும்? லேடி சென்டிமென்ட். டேய் ருத்ரா, நம்ம ஜீப் நம்பர் அந்த பொண்ணு நோட் பண்ணிட்டு சங்கிலி மாதிரி இருக்கு. இவ்வளவு அழகான பொண்ணு கொள்றதுக்கு அவளுக்கு எப்படி சார் மனசு வந்தது? அப்படின்னா
அழகில்லாத பொண்ணுங்களை கொலை பண்ணலாமா? அதுக்குல சார், போய் எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க. ஓகே சார். யோ, இதுக்கு முன்னாடி பணத்தை பார்த்தது இல்லையா? போய் வெளியே போய் தேடி பாருங்க. போங்க, நீங்களும் போங்க. ஓகே சார். என் பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது சார். எந்த நேரமும் படிப்பே கதியா இருப்பான் சார். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? சுனிதான்னு ஒரு பொண்ணு, அவன் கூட படிக்கிறவ, ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ராத்திரில கூட சேர்ந்து சுத்துற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு எப்பவாவது வண்டி கத்து கொடுப்பா சார். விரோதிங்க? எங்களுக்கு விரோதின்னு சொல்ற அளவுக்கு யாரும் இல்லைங்க. எங்க வேலை உண்டு, நாங்க உண்டுன்னு இருப்போம். யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத எங்களுக்கு ஏன்தான் இப்படி ஒரு சோதனையோ? என்னோட ஒரே ஒரு சாரி. கொலகாரங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கறேன். ஓ, அப்படியா? நிஜமா தான் சொல்றீங்களா? அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா? ஏன் சார், ஏன் சார் இப்படி எல்லாம் போய் சொல்லி எங்க எல்லாரும் ஏன் மாத்துறீங்க? பணத்துக்கு வேலை போறது சட்டம் நியாயம் இதெல்லாம் எங்களை மாதிரி ஏழைகளுக்கு உபயோகப்பட்டது இல்ல, இனியும் உபயோகப்படாது. டாக்டருங்க உயிர் போற வரைக்கும் நம்பிக்கை தருவாங்க, போலீஸ்காரங்க உயிர் போனதுக்கு அப்புறம் நம்பிக்கை தருவாங்க. என் தங்கச்சி இவ்வளவு மோசமா கொலை பண்ணவங்களுக்கு நீங்க தண்டனை கொடுக்கலனாலும் கடவுள் கொடுப்பாரு. தண்ணி குடிக்கிறீங்களா? இன்ஸ்பெக்டர், பிளீஸ் ரிலாக்ஸ். உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. உங்களுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் மேல இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம். பட் ஒன் திங், நிச்சயமா போலீஸ் ஸ்டேஷன்ல நியாயம் கிடைக்காதுன்னு நினைச்சிருந்தா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டீங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மூலையில ஹோப்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். அண்ட் ஐ சின்சியர்லி தேங்க் ஃபார் தட். குற்றவாளி யாரா இருந்தாலும் அவங்களை கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்தி அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுப்பேன். இது என் டிபார்ட்மெண்ட் மேல சத்தியம். என்னது மன்னன் வாசனம் வருது?
நேரத்துல பூஜை எல்லாம் அம்மனை பூஜை பண்றதுக்கு எந்த நேரமா இருந்தா என்ன? அதுக்கு இல்லம்மா, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. புரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே சந்தோஷந்தா, போய் தூங்குங்க. அங்க பாருப்பா, எனக்கு இருந்தது ஒரே ஒரு பிள்ளை, அவளை எப்படி கொல்ல போட்டிருக்காங்க பாருப்பா பாரு. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். நான் அப்பவே சொன்னேன் அந்த பொண்ணு ஒரு பேயின்னு. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்க? விரோதிங்க யாராவது? பணத்தை தவிர மற்ற எல்லாருமே எனக்கு விரோதிங்க தான். அந்த சக்தி தான், அந்த சக்தி தான் என் பையனை கொண்டிருக்கணும். ஐயா மேல இருந்த பகைய என் பையன் மேல காட்டிட்டான் தம்பி. உனக்கு தெரியுமா சக்தி எவன்டா? அந்த சக்தி ரெடி சார், நீ அந்த பக்கம் பாரு. ஓகே சார். வேலைய போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கலாம்ல? சொல்லுடா. எனக்கு தெரியாது, நான் யாரையும் சாகடிக்கல. ஜனவனா கொலை பண்ணல, அவங்க அப்பாவுக்கு பாடி கார்டா நான் இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப விலகிட்டேன். வேலைய எதுக்காக விட்டேன்னு சொல்லு. சொல்லுடா சொல்லு சொல்லு. இன்கம் டாக்ஸ் ரைடு வருதுன்னு போன் வந்துச்சு. அதனால ராமலிங்கம் பணத்தை கொடுத்து என்னை அனுப்பி வச்சாரு. அந்த பணத்தை எங்க ஒளிச்சு வைக்கிறேன்னு தெரியாம மயானத்துல ஒளிச்சு வச்சோம். ரெண்டு நாள் கழிச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கும் போது அதுல 1,00,000 குறையுதுன்னு சண்டை போட்டாரு. என்ன நம்பல, நம்பிக்கை இல்லாத மனுஷங்கிட்ட ஏன் வேலை செய்யணும்னு நான் வந்துட்டேன். அந்த பணத்தை யார் எடுத்தது? சொன்னல, நான் தான் எடுக்கலன்னு. நான் அந்த ஆத்தா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், 1,00,000 எடுத்திருந்தா நான் எதுக்கு கள்ள குடிச்சிட்டு அவன் கூட போய் படுத்திருக்கேன்? நல்லா பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டுட்டு ஏசி ரூம்ல ஆயா தண்ணி அடிச்சிட்டு இருப்பேன். ஒருவேளை அவரே 1,00,000 கம்மியா கொடுத்துருக்கலாம்ல. சார், அவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தான் தோணுது சார். இருக்கலாம், எல்லாம் உண்மையாவே இருக்கலாம். ஆனா இந்த கொலைக்கு சம்பந்தமான குளோ அவன் மூலமா தான் கிடைக்கும்னு என் சிக்ஸ்த் சென்ஸ் சொல்லுது. சோ சார், டோன்ட் லீவ் ஹிம். எஸ் சார். நல்லா இருக்கே, சிகரெட் பிடிக்கிறத விட்டுருவேன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து பிடிச்சிட்டு இருக்கீங்களா?
ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். ஐம் சாரி. கொஞ்சம் டென்ஷனா இருந்தது. என்ன டென்ஷனோட மருந்து பேர் என்ன? சிகரெட்டா? அவ்வளோ டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்ன ப்ராப்ளம் அது? ஜனா எப்படி இருந்தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். டெய்லி எவ்வளோ பேர் சாவுறாங்க, அதுவும் இது மாதிரி தான். அதுக்காக இவ்வளோ தூரம் யோசிக்கணுமா? காயத்ரி, ஜனா நம்ம கிளாஸ்மேட். அதுக்கு என்ன? என்ன இது காயத்ரி, கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லாமல் பேசிட்டு இருக்கு? திருட்டு பசங்க சாவுக்கு கர்டசி தேவையில்லை. காலேஜ்ல அவனோட பிஹேவியரை மறந்துட்டீங்களா? ஓ, காலேஜ்ல அந்த ராகிங்லாம் காமன் தான். அதுக்கு பேரு ராகிங் இல்ல, ரவுடிசம்னு சொல்லுவாங்க. அப்ப செஞ்ச பாவத்துக்கு இப்ப தண்டனை கிடைச்சிருக்கு. காயத்ரி, அவன் நம்ம ஃப்ரெண்ட். ப்ளீஸ் ஆகாஷ், தயவு செஞ்சு கேஸ் விஷயத்தை வீட்ல பேசாதீங்க. யூனிஃபார்ம்ல இருக்கும்போது நீங்க ஏசிபி, ஆனா நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்னோட கணவர். வீட்ல இருக்கும்போதாவது என்னோட புருஷன் என்ன பத்தி யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட சுயநலன் கூட நினைச்சுக்கோங்க. ரொம்ப நல்ல பையன், யார் பிரச்சனைக்கும் போகமாட்டான். இந்த அளவுக்கு கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்கன்னா அது நம்ம விரோதிங்க வேலையா தான் இருக்கும். அம்மா, அவளை போட்டு வா. அறிவிருக்கடா உனக்கு? நாங்களே பையன் போயிட்டானேன்னு வேதனையில இருக்கோம், பேசாம இருக்க மாட்டேன். அவன் போட்டிருந்த நகை மட்டும் இல்லடா, அவன் கையில இருந்தது, பாக்கெட்ல இருந்தது எதுவுமே அங்க இல்லடா. இது மலைக்கல்லனுங்க வேலை மாதிரிதான் தெரியுதுக்கா. ஏய், என்னடா பேசுற நீ? மலைக்கல்லனா இருந்தா இப்படி பெட்ரோல ஊத்தி எரிச்சிருப்பான்? ஆஹா, இது பழைய விரோதம். எனக்கு என்னமோ அந்த சக்தி மேலதான்டா சந்தேகமா இருக்கு. அக்கா, சக்திக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வந்தது? நம்மளை பத்தி அவனுக்கு தெரியாதா? நீ டிகிரியை முடிச்சுட்ட, பிசினஸ் கொஞ்சம் பாத்துக்கடான்னு சொன்ன, கேக்கல. இந்த காலத்து பசங்க நம்ம பேச்ச எங்க கேக்குறானுங்க? சுத்துற வயசுல சுத்துறானுங்க, பசங்க ஊரை சுத்தி கெட்டு போறானுங்க, பொண்ணுங்க அதுக்கு மேல. எது எப்படியோ, நம்ம இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மள மாதிரி ஆளுகளுக்கு நண்பர்களோட எதிரிங்க தான் அதிகம். காயத்ரி, 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 சாப்பிடுங்க.
சின்ன வயசுல இருந்து காயத்ரிக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. சைக்கியாட்ரிஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு படிப்படியா குணமாயிடும் சொன்னாரு. மேரேஜ் ஆனா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராதுன்னு நினைச்சேன். அவளுக்கு தூக்கத்துல எழுந்து நடக்கிற வியாதி மட்டும் இல்ல, அந்த அர்த்தராத்திரி நேரத்துல அம்மனுக்கு பூஜை பண்றானே, அந்த மாதிரி நேரத்துல காயத்ரியை நெருங்கிறதுக்கே பயமா இருக்குண்ணே. அவ அம்மா கூட அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். நான் வேண்டான்னு சொன்னா கூட கேட்க மாட்டான். போக போக நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டேன். இந்த விஷயத்துல ஆகாஷ் கொஞ்சம் கவனம் செலுத்தினார்னா இதை சரிப்படுத்திடலாம். அவனுக்கு அதுக்கெல்லாம் எங்கனே நேரம் இருக்கு? ஏசிபி ஆனதுல இருந்து வீட்லயே இருக்கிறது இல்ல. என்னம்மா ஏசிபி மேலேயே கம்ப்ளைண்ட்டா? ஹலோ அங்கிள். ஹலோ ஆகாஷ். அண்ணே, காயத்ரி பத்தி பேசதா வீட்டுக்கு வந்திருக்காரு. என்ன விஷயம் அங்கிள்? அதான் காயத்ரி நடுராத்திரில எந்திரிச்சு நடக்கிறது, பூஜை பண்றது. ஓ கம் ஆன் மா, அதோட சீரியஸான விஷயம் இல்ல. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கேன்ல. ஜஸ்ட் லீவ் இட் அண்ட் ரிலாக்ஸ். ஓகே, பை பை அங்கிள். எப்படி பேசிட்டு போறான் பாருங்க. ருத்ரா, உங்க அண்ணன் காதல்ல ஏமாந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதுனாலதான் நீ இப்படி மாறிட்டேன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. உனக்குள்ளயும் ஒரு நல்ல மனசு இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் காதலை உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை பார்த்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐ லவ் யூ சோ மச் ருத்ரா. Hey!
எதுக்குடா வண்டியை நிற்பாட்டின? ஏடு அவங்க ஆக்டிவிட்டீஸ் பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ். என்னையா டீடைல்ஸ் வேணும்? அவங்கள என்ன கிரிமினல்ஸ் நினைச்சியா? அவங்கள சின்ன வயசுல இருந்தே உனக்கும் தெரியும்ல, சினிமாக்கு போவானுங்க, ஊரை சுத்துவானுங்க, அதை தவிர வேற என்ன தெரியும்? இத பாரு, உன்னால முடியும்னா குற்றவாளியை பிடிச்சி என்கவுண்டர்ல போட்டு தள்ளுற வழிய பாரு, இல்லனா என்கிட்ட விட்டுடு, அவங்கள நான் பாத்துக்கிறேன். அம்மா யாருன்னு சொல்லுங்க, போட்டுறேன். வரே ஆண்டி. அக்கா, இவங்களால ஒன்னும் செய்ய முடியாது, நீ ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசுக்கா. அவரும் இவங்கிட்ட தான் சொல்லுவாரு, போன தேர்தல்ல எதிர்கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணேன்னு அவர் என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. நம்ம மேல உள்ள பகைய நம்ம பிள்ளைங்க மேல காட்டுறாங்களோன்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எனக்கும் அதே சந்தேகமா தான் இருக்கு. நமக்கு விரோதிங்க ஒருத்தனா ரெண்டு பேரா? டேய் தம்பிங்களா, நாலு நாளைக்கு எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே இருங்க, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நானே ரெடி பண்ணி தரேன். சாகர நேரம் வந்தா செத்துதான் ஆகணும், பயந்து வீட்ல சாகிறத விட எதிர்த்து போராடி வெளியில சாகலாம். ம், வாடா. பெரியவா அநியாயமா செத்துட்டான், இவன் என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். அம்மா போட்டுடா, வாய முடிட்டு சும்மா இருடா. ருத்ரா, லைலா, எல்லாரும் சாகணும். அவங்கள யார் கொலை பண்ண போறாங்க சொல்லு காயத்ரி, யார் கொல்ல போறாங்க, எதுக்காக கொல்ல போறாங்க? அவங்கள சொல்லு சொல்லு காயத்ரி, அவங்கள காயத்ரி காயத்ரி யார் கொல்ல போறாங்க, எதுக்காக கொல்ல போறாங்க சொல்லு காயத்ரி, காயத்ரி காயத்ரி. காயத்ரி, இப்பதான் நீ நிம்மதியா இருக்க, உடம்பும் மனசும் லேசா இருக்கு, உனக்கு என்னோட குரலை தவிர வேற எதுவும் கேட்காது. காயத்ரி, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் சரியா பதில் சொல்ல. உன் பேர் என்ன? காயத்ரி. உன் புருஷன் பேரு? ஆகாஷ். அவர் என்ன செய்யறார்? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். உனக்கு உன் புருஷனை ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அவர் உன் மேல அன்பு காட்டுறாரா? என்ன நல்லாவே பாத்துக்கிறாரு. நீங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் தானே படிச்சீங்க? ஆமா. உன் கூட படிச்சவங்க வேற யாரு? நிறைய பேர் இருக்காங்க, ரமா, ஸ்ரீதேவி, சசிகலா,
சுனிதா. அப்படின்னா ருத்ரா, ஜனா, தேவா, லைலா இவங்கெல்லாம் உன் கூட படிக்கலையா? ஆமா, ஆனா அவங்கெல்லாம் நல்லவங்க இல்ல. என்ன சொல்ற? அவங்க நல்லவங்க இல்ல. எதை வச்சு சொல்ற? அவங்க என்ன செஞ்சாங்க? நல்லவங்க இல்ல. சரி, ஜனா தேவாவை யாரு கொலை பண்ணது? காயத்ரி யாருன்னு சொல்லு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்லு காயத்ரி, அவங்கள யார் கொன்னது? கம் ஆன், டெல் மீ காயத்ரி. மிஸ்டர் ஆகாஷ், நோ யூஸ். அவங்க சப்கான்ஷியஸ் கூட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நின்று போயிடும். தட் மீன்ஸ் சம்திங் இஸ் பிளாக்கிங் ஏ சப்கான்ஷியஸ். எதனால டாக்டர்? திஸ் இஸ் ஏ வெரி ரேர் கேஸ். நான் இப்படி ஒரு கேஸை பார்த்ததே இல்லை. சப்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் ரெஸ்பாண்டிங் ஆகணும், பட் ஷீ இஸ் நாட் ரெஸ்பாண்டிங். இந்த சக்தி ரவுடிதான், ஆனா சாப்பாடு போட்டவங்களுக்கு விசுவாசமா இருப்பான். முந்தா நாள் அந்த ஜனா, நேத்து அந்த தேவா, நாளைக்கு அந்த பொண்ணு, நாளனைக்கு அந்த அம்மாவோட பையன் ருத்ரா, சாகிறது நிச்சயம். வாட்? நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிருக்கேன். என்னது? கம் ஆன், டெல் மீ, டெல் மீ. அன்னைக்கு ராத்திரி சுடுகாட்டுல பணத்தை ஒளிச்சு வைக்கும் போது ஒரு ஜீப் சத்தம் கெட்டுச்சு. போலீஸா வராங்கன்னு நான் புதருக்குள்ள மறைஞ்சு நின்னேன். ஆனா அந்த இடத்துக்கு போலீஸுங்க வரல. தெரிஞ்சவங்கதான் கண்ணால அத பார்த்த. வெரி குட், நான் நம்பல. ரெடி சார், ஃபாலோ மீ. ஓகே சார். நம்புவே, அந்த பேயே வந்து சொல்லோ அப்ப நீ அத நம்புவே. அண்ணா, அது குடிச்சா செத்துருவேனா? அது எனக்கு தெரியும், நீ போடா. அண்ணா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணா, பிளீஸ். நான் உன்ன போசன இல்ல, நீ போடா. ஐயோ ராசா, ராசா, கதவு தரப்பா. தங்கம், நான் சொல்றது கேளுப்பா. கதவு தரப்பா, கதவு தர. ஐயோ ஐயா ராசா, நான் சொல்றது கேளுப்பா. கதவு தரப்பா. வேண்டாப்பா, கதவு தர. ஐயா, நான் உன் காலில் விழுந்து கேட்குறேன். ஐயா, உன்னை எப்படியாவது காப்பாத்திடுறேன். கதவு தரையா, நான் உனக்கு என்னையா குறை வச்சேன். ஏன் ஏன் இந்த முடிவுக்கு வந்த ராசா? என்னோட ஒரு பெரிய பணக்கார கிடைச்ச உடனே என்ன ஏமாத்திட்டு அவன் கூட அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டாமா? அவன் காதலுக்குதான்
என்ன மாதிரி அவகிட்ட ஏமாந்துட கூடாது. நீ எந்த ஒரு பொண்ணி உன் காதலே ஏத்துக்காதரா. நம்ம அம்மா சொல்ற மாதிரியே கேளுடா. காதலிச்ச பொண்ணு தன்னை ஏமாத்திட்டான்னு என் அண்ணன் சூசைட் பண்ணிக்கிட்டான். நான் ரொம்ப விரும்பின என் அண்ணன் என் கண்ணு முன்னாடியே விஷத்தை குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதனாலதான் காதல்னாலும் காதலுங்கிற பேரால ஆம்பளைங்களை ஏமாத்துற பொண்ணுங்களை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு. காதல் ஜோடியை பார்த்தாவே நான் சைக்கோவா மாறிடுறேன். இந்த உலகத்துல காதலுங்கிறத இருக்க கூடாது. லவ்வர்ஸ் இருக்க கூடாது. I will kill them all. Yes, I will kill the all lovers. எல்லா பொம்பளைங்களும் அப்படி இருக்க மாட்டாங்கடா. கூல் டவுன்டா, கூல் டவுன். நோ, எல்லாரும் அப்படிதான். எல்லாருமே அப்படிதான். சரி வா போலாம். சாரி, பார்க்க கூடாத பார்த்துட்டு அப்புறம் என்ன சாரி? யாரு? ஏசிபி ஆகாஷ். நீங்க என் ஃபிளாட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? போலீஸ் எங்க எப்படி வேணாலும் வருவாங்க. என்ன கேட்காம என் ஃபிளாட்டுக்குள்ள வர்றது அவ்வளவு நாகரிகம் இல்ல. நாகரிகத்தை பத்தி பேசினா குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? What do you mean? How dare you say that to me? நான் குற்றவாளியா? கூல் டவுன் லைலா. ஏசிபி ஆகாஷ பத்தி உனக்கு தெரியாது. குற்றவாளிகளோட கண்ணை பார்த்தே அவங்க ஆதி அந்த ஏன் அவங்க ஜாதகத்தையே எழுதுவாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து அநியாயமா ஒரு பொண்ணை உயிரோட புதைச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அந்த பயங்கரமான கொலைக்கு ஒரு ஐ விட்னஸ் கூட இருக்கு லைலா. I'm sorry. Sorry will not make a dead person alive. உங்களுக்கு கிடைச்ச சுதந்திரத்தை நீங்க தப்பான வழியில பயன்படுத்தினதுக்கான பலனை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு சாதாரண பொதுஜனமா நான் சந்தோஷப்படுறேன். ஆனா ஒரு போலீஸ் ஆபீசரா குற்றவாளிகளை பிடிக்க வேண்டியது என்னோட கடமை. தண்டிக்க வேண்டிய உன்னை காப்பாத்த வேண்டியதோ என்னோட கடமை. கம் வித் மீ லைலா. கம் ஆன். இத பாரு லைலா, உன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் உன் அரெஸ்ட் பண்றேன். செல்ல இருக்கிறது தான் உனக்கு சேஃப்டி. அங்க யாரும் உன்னை எதுவும் செய்ய மாட்டாங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் a minute. ரெடி சார்? என்னாச்சு? பார்த்துட்டு இருக்கு சார், ரெடி ஆயிடு. லைலா, லைலா டோன்ட் கோ. லைலா, Thank you.
கம் ஆன். கரண்ட் இல்ல. நானி, நானி எங்க? ஆகாஷ், நானி, ஆகாஷ், ஆகாஷ், அந்த பேய் என்ன கூட கொன்னுடும், என்ன கொன்னுடும் ஆகாஷ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அது யாரையும் விட்டு வைக்காது, என்ன காப்பாத்த ஆகாஷ் ப்ளீஸ். லைலா செத்த விஷயம் உனக்கு தெரியாதா? எப்போ? ஜஸ்ட் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. லைலா, லைலா செத்து போயிட்டாலா? ஆகாஷ் எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்த ஆகாஷ். அந்த பேய் என்ன கூட கொன்னுடும். நீ என்ன தப்பு செஞ்சேன்னு உன்ன கொல்ல போகுது. அது உயிரோடு இருந்த பொண்ணுக்கு சமாதி கட்டினீங்க. எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு அதுல எந்த பங்கும் இல்லை. நீ அதை தடுக்கிறதுக்கு தான் முயற்சி செஞ்ச. இருந்தாலும் அங்க இருந்ததுனால சட்டப்படி தண்டனை கிடைக்கும். சட்டம் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா அந்த பேய் கையால நான் சாகக்கூடாது. என்னை காப்பாத்த ஆகாஷ். உன்னை காப்பாத்துறது என்னோட டியூட்டி. உன்னை நான் கண்டிப்பா காப்பாத்துறேன். ஆனா இந்த கொலையெல்லாம் அந்த பேய் தான் செய்யுதுன்னு அவ்வளவு கன்ஃபார்ம்டா நீ எப்படி சொல்ற? நானே நிச்சயம் அந்த பொண்ணோட ஆவி பண்ற வேலை தான். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? இந்த கம்ப்யூட்டர் இயக்கத்துல பேய் பிசாசுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஹவ் ரிடிகுலஸ். யூ ஆர் எஜுகேட்டட் மேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க, அதை நீங்க உங்க டிபார்ட்மெண்டாலே கண்டுபிடிக்க முடியல. இது சாதாரண மனுஷன் பண்ற காரியம் இல்ல ஆகாஷ். அதெல்லாம் சரி, இது யாரு? இன்ட்ரடியூஸ் கூட பண்ணுங்க. ரம்யா, நான் கட்டிக்க போற பொண்ணு. ருத்ராவுக்கு தெரியக்கூடாதுன்னு இங்கே வச்சிருக்க, அதுதான் உங்ககிட்டயும் சொல்லலை. கல்யாணத்துக்கு முன்னாடியே குடும்பம் நடத்துறீங்க. அவ அனாத பொண்ணு, அம்மாவுக்கு துணையா இங்கே இருக்கா? இட்ஸ் ஆல் ரைட், நீங்க ரெண்டு பேரும் என் கூட வாங்க, ப்ரொடெக்ஷன் கொடுங்க. இல்லை, நாளைக்கு காலையில் அம்மா ஊர்லேருந்து வந்துருவாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டேஷனுக்கு வரோம் ஆகாஷ். சார், ருத்ராவுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் சார். ஓ மை காட், இந்த பரபரப்பெல்லாம் அது மறந்துட்டேன். கம் ஆன். நானே, பி கேர்ஃபுல், யார் கதவை தட்டினாலும் திறக்காத. உங்க பாதுகாப்புக்கு 2 கான்ஸ்டபிள் அரேஞ்ச் பண்ண. சரி ஆகாஷ். ரம்யா, என்னால் மூச்சே விட முடியல.
பக்கமே போகாதீங்க. அம்மா, தம்பி இந்த நேரத்துல எங்கயோ கிளம்பி போறாப்புல, வேகமா போறாப்புல, ஒண்ணுமே புரியலம்மா. என்ன போறமா? என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? ஒண்ணு வந்து கவனிச்சுக்கிறேன். ஐயோ, என் பிள்ளை எங்க போனன்னு தெரியலையே. அவனுக்காக மந்திரிச்சு தாயத்தை வாங்கிட்டு வரதுக்குள்ள அவன் அவசரப்பட்டு இங்க இருந்து போயிட்டானே. காயத்ரி, 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 காயத்ரி. ஆகாஷ், நான் அம்மா பேசுறேடா. அம்மா, அம்மா சொல்லுமா. காயத்ரி வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்காடா. எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பதான் நான் கூப்பிடு கூப்பிடு கேட்காம போயிட்டே இருக்கா. அது காளியம்மன் கோயில் பக்கமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சரி, நான் போய் கூட்டு வரேன். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகிறதா? ஓகே, சரி. சார், என்னாச்சு? காயத்ரி வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். இந்த டைம் இல்லையா? Ugh!
அழாத காயத்ரி, காயத்ரி அழாத. உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை காயத்ரி, உனக்கு எதுவும் தெரியாது. நீ என்ன தப்பு செய்யல காயத்ரி, அழாத. காயத்ரி, காயத்ரி நீ என்ன கொலையை செய்யல, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். காயத்ரி கூல் டவுன், காயத்ரி கூல் டவுன், ஐசே கூல் டவுன். நீ எதுவும் செய்யல, உனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரியும், உனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நீ கொலை பண்ணல, கொலை பண்ணலன்னு எனக்கு தெரியும். எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. உண்மையிலேயே இந்த கொலைகள்லாம் பண்றது யாரு சார்? இந்த உலகத்துல பயங்கரமான கொலைகளை செஞ்ச சீரியல் கில்லர்ஸ் எல்லாருமே பொட்ட பசங்க, தைரியசாலிங்க, நேருக்கு நேர் மோதுவாங்க. பொட்ட பசங்க இப்படித்தான் மறைஞ்சு நின்னுதான். தேவா செத்து போன போதே எனக்கு உண்மையில ஒரு சின்ன சந்தேகம் வந்து, லைலா செத்ததும் அது அதிகமாச்சு. அட்லீஸ்ட் ருத்ரனை காப்பாத்தலாம்னு நினைச்சேன். இவங்க எல்லாரையும் நீதான் கொண்டு எதுக்கு எதுக்குடா? அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அவங்களோடைய ஒன்னா சுத்திட்டு அவங்க கொடுத்த காசுலயே படிச்சுட்டு அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அவங்களோடைய ஒன்னா சாப்பிட்டு அவங்கள ஒவ்வொருத்தரா எதுக்காக கொண்டடா? அவங்க உனக்கு என்ன துரோகம் செஞ்சாங்கன்னா நானி எதுக்காக கொன்ன, எதுக்காக கொன்ன, அவங்கள எதுக்காக கொலை பண்ண? உண்மையான காதலை வாழ வைக்கிறதுக்காக. இந்த பிரபஞ்சத்துல காதல் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு புரியறதுக்கும் என்ன மாதிரி ஒரு கோளையோட வீரம் என்னன்னு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். அதனால அந்த நாலு பேரையும் கொன்ன. எஸ், நான் தான் கொன்னேன், அவங்கள நான் தான் கொன்னேன். பந்தம் பாசம் நல்லது கெட்டது தெரியாத அந்த மிருகங்களை நான் தான் கொடூரமா கொலை பண்ணேன். வாழ்க்கையில சந்தோஷமா இருந்த ஒரு பொண்ணை உயிரோட புதைச்சு கொன்னாங்களே, அந்த இறக்கம் இல்லாத படுபாவைகளை நான் தான் கொலை பண்ணேன். நான் தான் கொலை பண்ணேன். இந்த கோலை நானி தான் கொலை பண்ணேன். அற்ப சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு அவங்களோட இருந்தேன். அவங்க செய்யற அக்கிரமத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையா தான் இருந்தேன். எதுக்குன்னா, நான் படிக்கணும், நான் நல்லா படிச்சு எங்க அம்மாவோட வியாதியை குணப்படுத்துறதுக்காக. என் மேல அன்பும் அக்கறையும் காட்டுனையா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன். அவங்க என்ன செஞ்சாலும் சகிச்சுக்கிட்டேன். அவங்க பண்ற அக்கிரமத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மௌனமா தான் இருந்தேன். அந்த பாவிகளோட கண்ணு என் காயத்ரி மேல பட்டதை என்னால சகிச்சுக்க முடியல. காயத்ரி என் கூட பிறக்கலனாலும் அவளை என் சொந்த அக்காவா நான் காப்பாத்த நினைச்சேன். அவளை காப்பாத்த வேண்டியது என் கடமை இல்லையா? காயத்ரி ஆகாஷ லவ் பண்றா, அவகிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கடான்னு காலில் விழுந்து கெஞ்சினேன். கொஞ்சம் கூட அவனுங்க கேட்கல. உன் கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி காயத்ரியை கிட்னாப் பண்ண பிளான் பண்ணானு இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு காயத்ரியை நானே காப்பாத்த நினைச்சேன். காயத்ரி, இங்க நடந்த எதுவும் ஆகாஷ்க்கு தெரிய வேணாம். தெரிஞ்ச அவன் ரொம்ப வருத்தப்படுவான். இந்த விஷயத்தை அவன் கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு ப்ளீஸ். ப்ரோமிஸ். ஹாப்பி மேரேஜ் லைஃப் காயத்ரி, ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நடந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் காயத்ரிகிட்ட சத்தியம் வாங்கிட்டேன். அவளும் மௌனமா இருந்துட்டா. காயத்ரியை என் சொந்த அக்காவை நினைச்சு அவங்களால அவளுக்கு எந்த ஆபத்தும் வராமல் தடுக்கிறதுக்காக தான் நான் அவங்கள கொன்னேன்.
ஆனா என்னோட ஒரே ஒரு தங்கச்சிய, என் கூட பிறந்த தங்கச்சிய என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு. காப்பாத்த முடியாத பாவி ஆயிட்ட. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாமலே நான் மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா அந்த பாவிங்க தெரிஞ்சுக்கிட்டானுங்க, என் தங்கச்சியையும் அவளை கட்டிக்க போற மொர பையனையும் சேர்த்து அநியாயமா கொண்டுட்டானுங்க. அதை பார்த்து உடம்பு சரியில்லாம இருந்த எங்க அம்மா அங்கேயே இதயம் வெடிச்சு செத்து போயிட்டாங்க. அம்மா 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 தங்கச்சி அம்மா 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 ரெண்டு பேரையும் அடியோயமா பலி கொடுத்துட்டேன். அப்பதான் நான் அங்கேயே ஒரு முடிவு பண்ணேன். என் தங்கச்சிக்கு நடந்த இந்த அநியாயம் வேற எந்த தங்கச்சிக்கும் நடக்க கூடாதுன்னு அங்கேயே சபதம் எடுத்தேன். அந்த நாலு பேர் சாவலதான் பொண்ணுங்களுக்கு விடிவு காலம்னு நினைச்சேன். வாழ்க்கையில காதலர்கள் நிம்மதியா வாழ வழி தேடினேன். கடைசி அந்த நாலு பேரையும் கொல்றதுக்கு என்னோட காதலிய ஆயுதமா பயன்படுத்தினேன். நான் முதல்ல ஜனாவை அதுக்கப்புறம் தேவாவை கொன்னேன். நீ விசாரணை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் லைலாவை கொல்ல எனக்கு கஷ்டமா இருந்தது. நீ என்னை நெருங்கிடுவேன்னு பயந்தேன். அவளை கொல்ல முடியுமான்னு குழப்பம் ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த நேரத்திலையும் அந்த ஆண்டவன் எனக்கு சாதகமா இருந்த. உன் கஸ்டடியில் நீ அவளுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொன்னாலும் உன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்தா. அங்கிருந்து ஓடி வந்தவ நான் விரிச்ச வலையில இருந்தா. நீ என் மேல சந்தேகப்பட்டு தான் என் வீட்டுக்கு வந்திருக்கியோன்னு நினைச்சேன். உன் கண்ணில் மண்ணை தூவிட்டு ருத்ராவை கொலை பண்ண முடிவு பண்ண. அங்கேயும் கடவுளோட கருணை எனக்கு இருந்தது. காயத்ரி தூக்கத்தில் நடக்கிற வியாதியை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன். காயத்ரியை தேடி வந்த ருத்ராவை என் கையாலேயே கொன்னேன். செத்தாங்க, எல்லாரும் செத்தாங்க. நான் நடத்தின சிங்காரம் சுபமாக முடிஞ்சது. ஐ எம் வெரி ஹாப்பி. நான் இப்போதான் ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன். என் தங்கச்சி மாதிரி செத்துப்போன எத்தனையோ தங்கச்சியோட ஆத்மாலாம் இப்போ தான் சாந்தி அடையும். நாங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. ரம்யாவும் நானும் சட்டத்துக்கு முன்னாடி மன்னிக்க முடியாத குற்றவாளியாக நிற்கிறோம். சட்டத்தில் இதுக்கு என்ன தண்டனையோ அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம். எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க ஆகாஷ். பாப்போம்.